அதில் வந்து வேற என்னென்ன இப்போ வந்து பாவக்காய் போட்டுருக்கிறீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து வந்து புடலை, புடலங்காய் இருக்கு. சரி, எனக்கு பீருக்கு வந்து ஃபேவரட் விவசாயம், எனக்கு இல்லை என் பையனுக்கு. ஓ சரி சரி சரி, அவன் ஹார்டிகல்ச்சர் எம்எஸ்சி. சரி சரி சரிங்க, அதனால வந்து வருஷங்கெல்லாம் பீக்குங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், ஜெயிச்சிருவோம். தக்காளி இப்போ நாற்று ஊனி இருக்கிறீங்கன்னா பந்தலுக்கு வாருக்கு எத்தனை நாள் ஆகுங்க? பந்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 நாள் பழம் எடுக்கணும் தக்காளி. தக்காளி 65 நாள் வந்துச்சுன்னா 65 நாளில் பழம் வந்துடும். 65 நாள் காய்க்கிறக்க ஆரம்பிச்சா மொத்தம் எத்தனை நாள் காய்க்க முடியும்? எத்தனை என்ன என்ன குப்பைங்கண்ணா அது? மாட்டு சாணி. என்ன என்ன போட போறீங்க? என்ன விதை ஒண்ணு போறீங்க? அடுத்து போடல போடுங்கண்ணா. இந்த விதை கொண்டுங்களா? இந்த இடத்துல ஒரு மட்டும் சாகுபடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த தடவை இங்க வந்துருவீங்க. இங்க இருந்தா இடத்த மாத்திக்குவீங்க, அப்படி அப்படி இடத்த மாத்திக்குவீங்க. ஒரே இடத்துல பயிர் பண்றது இல்ல. வணக்கமுங்க, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு விவசாயி வந்து பந்தல் அமைத்து பாவக்காயும் நம்ம பீக்கங்காயும் விளைவிக்கிறாங்க. எத்தனை செண்டில் எப்படியெல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம்ங்க. ஒரு விவசாயி உணவை கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிறாங்க, அந்த உணவை தான் நம்மளாம் சாப்பிட்றோமுங்க. இந்த உணவு எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பாக இருந்ததுன்னா ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு காய்கறிகளும் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு எல்லாருமே தெரிஞ்சு, இது விவசாயிகளுக்கு தெரிஞ்ச தகவல், நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியுங்க. தெரிஞ்சாலும் கூட ஒரு நினைவூட்டல் மாறிங்க, பந்தல் அமைச்சு அழகாக நேர்த்தியாக பாகக்காயும் நம்மையும் பீக்கங்காயும் சாகுபடி பண்ணுறாங்க. கூடுதலாகவும் இதில் வந்து நம்ம மற்ற பயிர்கள் சாகுபடி செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்னென்ன பயிர்கள் சாகுபடி செய்கிறாங்க, இந்த பந்தல் அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்ன மாதிரி உரங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பற்றி முழு தகவல் தான் அந்த வீடியோங்க. வாங்க விவசாயி சந்திச்சு இவங்க எப்படி சாகுபடி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஏக்கருங்கண்ணா பாவக்காய் சாகுபடி பண்ணிக்கிறோம்? 70 சென்ட். 70 சென்ட் பாவக்காய் மறு பீக்கங்காய் வாங்கண்ணா. செடி வந்து மேல படந்ததுல இருந்து எத்தனை நாள் காய்க்கு வரும்? அதாவது நடவு நட்டா 65 நாள் ஆகும் பாவக்காய் வர. விதையிலிருந்து மேலே செடி இப்போ செடி ஆகிறதுக்கு ஊனிட்டீங்கன்னா 10 நாள் ஆகும் முளைக்கும். முளைக்கு 10 நாளுங்கண்ணா. 65 to 65 நாளைக்கு மேலே பரவல காய் வர ஆரம்பிச்சு. 65 நாள்ல எத்தனை நாள் காய்க்குங்கண்ணா? அது 3 மாசம் கூட காய்க்கும். 3 மாசம் காய்க்கும். 90 நாள் கூட காய் எடுக்கலாம். இப்போ 60 நாளாக காய் எடுத்துட்டுருக்கோம்னா 10-20 நாளைக்கு வரும். பீங்க காய்க்குங்கண்ணா? பீங்க நட்டா 40 நாள் காய் எடுத்துடும். காய் எடுத்து 42 நாள்ல காய் வரும். எவ்வளோ நாள் காய்க்குங்கண்ணா? அது ஒரு 1.5 மாசம் காய்க்கும். ஒரு 45 நாள் 50 நாள். 50 நாள் காய்க்கும். போன சீசனில் எங்களுக்கு 90 நாள் காய்ச்சி. 90 நாள் காய்ச்சதுங்க. பருவநிலை பொறுத்து இருக்குதுங்க. இந்த வருஷம் வந்து பீங்க காப்பு இல்லை. காப்பு இதே காட்டுக்கு வந்து 7 to 6.5 டன் எடுத்தேன். சரிங்கண்ணா. ஒரு செடி வந்து 6.5 கிலோ காய்ச்சிருக்கு. ஒரு செடி பிளான்ட் என்னைக்கு நடுவோம்? சரிங்க. 6 செடி ஒரு இடத்துல எத்தனை செடி நடுவீங்க? 6 செடி பீக்கையும் 4 செடி பாகல் நட்டுருக்கோம். சரிங்க. போன வருஷம் வந்து 6.5 டன் என்ன வந்துச்சு? ஒரு ஏக்கரை கணக்கு. ஆமாம், இல்லை இல்லை, ஒரு காய் ஒரு செடி. ஒரு செடி வந்து 6.5 கிலோ காய்ச்சிருங்க. 6.5 கிலோ காய்ச்சிருங்க. காய்ச்சது இந்த வருஷம் அந்த அளவுக்கு வராது. ஒரு 2.5 அல்லது 3 டன்னுக்குள்ளவே வரும் பீக்கங்காய். சரிங்க. பாவக்காய் அந்த வருஷம் கொஞ்சம் கொடுக்கும். சரிங்க. இப்போ வந்து இந்த பந்தல் வந்து வேற என்னென்ன இப்போ வந்து பாவக்காய் போட்டுக்கிறீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து வந்து புடலை, புடலங்காய் இருக்கு. சரி, எனக்கு பீருக்கு வந்து ஃபேவரட் விவசாயம், எனக்கு இல்லை என் பையனுக்கு. ஓ சரி சரி சரி, அவன் ஹார்டிகல்ச்சர் எம்எஸ்சி. சரி சரி சரிங்க, அதனால வந்து வருஷமெல்லாம் பீக்கங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், ஜெயிச்சிருவோம். தோக்கறது இல்லை, தோக்கறது இல்லை, இதனால 5 வருஷமாகவே தோக்கறது இல்லை காட்டில். இந்த இந்த பந்தல் வந்து இப்போ பீக்கங்காய் புடலங்காய்ங்க பாவக்காய் அப்புறங்கண்ணா தக்காளி. தக்காளி நடுவோம், இந்த வருஷம் நட்டுருங்க, இது ஒரு புது ஆராய்ச்சி. சரிங்கண்ணா. தக்காளி விதை போட்டுருக்கீங்களா? நட்டுருக்கேன் பாருங்க. உங்க சுத்தி நட்டுருக்கீங்களா? சரிங்களா. இது கொடி காய் தானுங்களா? கொடி தக்காளி தான். இல்லம்மா, இது வந்துட்டு இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு காய் ஓடும். செடி அணங்காடி உள்ள வந்துடும், அப்படியே தூக்கி இதில் கட்டிடுவோம். கட்டிட்டோம்னா வந்துடும், அப்புறம் அப்படியே இந்த செடியை அறுத்து விட்டோம்னா அது காய் வந்துடும். தக்காளி இப்போ நாற்று ஊனி இருக்கிறீங்கண்ணா, பந்தலுக்கு வாருக்கு எத்தனை நாள் ஆகுங்க? பந்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 நாள் பழம் எடுக்கணும் தக்காளி. தக்காளி 65 நாள் வந்துச்சுன்னா 65 நாளில் பழம் வந்துடும். 65 நாள் காய்க்கிறக்க ஆரம்பிச்சா மொத்தம் எத்தனை நாள் காய்க்க முடியும்? எத்தனை காய் வந்து அந்த செடி வந்து இந்த ரூட் பங்கஸ் அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட காய்க்கும் தக்காளி. 1 வருஷம் வரைக்கும் காய்க்குங்களா? அடுத்த வருஷம் குழந்தை கூட காய்க்கும். காட்டில் இருக்குது எங்களுக்கு தக்காளி. நோயில் இன்னும் 1 வருஷம் நட்டுருந்தான். சரிங்கண்ணா. நட்டு 1 இயர் எடுத்தோம் காய். தக்காளி மேலே இந்த பந்தலை படுத்துக்கு.
சூப்பருங்கண்ணா. வேற என்ன பண்ணுவீங்க இந்த பந்தலை பயன்படுத்தி? பந்தல்ல நாங்க இப்பைக்கு வந்து தீக்கை பாகல் குடல இப்ப தக்காளி பண்ணிருக்கீங்க? தக்காளி பண்ணி புதுசா இந்த வருஷம். இப்ப காய்கறி விளைச்சல் பண்ணி எங்க கொண்டு போங்க, எந்த மார்க்கெட்டுங்கண்ணா? நானு ஒரு காய் கூட மார்க்கெட் கொண்டு போறதுங்க, இங்கே வந்து வியாபாரி எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கே எக்ஸ்போர்ட் வியாபாரி. இப்போ நம்ம காய் கொல்லம் போச்சு, போன மாதம்லாம் பீக்கங்க வந்து இது போச்சுன்னா துபாய் போச்சு. இங்கிருந்து போய் எடுத்து பார்சல் பண்ணி கொண்டு போனோம். இங்கே மார்க்கெட் வளர்த்தவங்க நமக்கு கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு போகுதுங்கண்ணா பாவக்காய்? 23 ரூபா எங்களுக்கு. 21 ரூபா பாவக்காய், 21 ரூபா இங்கே ஸ்பாட் பேமெண்ட் இங்கே கொடுத்துருவாங்க. பீக்கங்காய், பீக்கங்காய் வந்து 25 ரூபானா 24, 1 ரூபா குறைச்சிக்கோங்க. என்ன மாதிரி உரமெல்லாம் கொடுப்பீங்கண்ணா? உரம் ஃபர்ஸ்ட் உரம் வந்து பயோ தான் நிறைய கொடுப்பேன். பயோவில் வந்து கன்சாசியம்னு ஒரு பாக்டீரியா, 6 பாக்டீரியா கலந்து. சரிங்கண்ணா. பாஸ்போட் வேமு சூட மனசு விரிடி. சரிங்கண்ணா. பிஜிபிஆர் ரைஸோ பாக்டீரியாங்கிறது. சரிங்கண்ணா. அதெல்லாம் கலந்து எருவு அள்ளி போட்டுருவோம். சரிங்கண்ணா. முதல்ல எருவு ஃபர்ஸ்ட் ஒரு கூட போட்டுருவோம். ஒரு கூட இப்போ போட்டு இருக்கும் பாருங்க, அது மாதிரி ஒரு கூட போட்டுருவோம். சரிங்கண்ணா. போட்டு அப்புறம் செடி கொஞ்சம் க்ரோத் வர வரதான். சரிங்கண்ணா. அப்புறம் அந்த கியூமிக் கொடுப்போம். கியூமிக்கில் ஒரு நம்மகிட்ட ஒரு குருணை ஒன்று இருக்கு. சரிங்கண்ணா. ஒரு கிலோ 280 ரூபா. சரிங்கண்ணா. ஒரு தரவைக்கு ஒரு ஒரு கிலோ. சரிங்கண்ணா. அந்த வயலுக்கு ரெண்டு வயலுக்கு ஒரு கிலோ. இந்த இதில் 90 குடி. சரிங்கண்ணா. அதில் வந்து 140 குடி. சரிங்கண்ணா. கிலோ தண்ணியில் ஸ்ப்ரேயரில் விட்டுறது. சரிங்கண்ணா. எண்டை ஓப்பன் பண்ணி விட்டு போட்டு மிஷினை போட்டு விட்டோம்னா அது வரல ஓடிடும். சரிங்கண்ணா. தண்ணி உடம்போய் பாய்ஞ்சிடும். அது மட்டும்தான் கொடுப்போம். பூச்சி வந்து இந்த மஞ்சள் அட்டை இந்த காட்டுக்கு இப்போ 90 அட்டை கட்டியிருக்கேன். ஆமாம் கட்டிருக்கு, மஞ்சள் அட்டை தான் கட்டியிருக்கிறீங்க. இதில் 2+ இன்னும் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வந்து இந்த அவரை கொடி வகை பயிரில் என்ன பிரச்சனைனா, சரிங்கண்ணா, நிறைய பேர் வந்து அந்த வைரஸ் உந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அது வைரஸே கிடையாது. சரிங்கண்ணா. சார் உறிஞ்சா பூச்சி. சரிங்கண்ணா. அந்த இலை வந்துட்டு நுனி இலை இருக்கு பாருங்க, அந்த நுனி இலைய வந்துட்டு போய் செக் பண்ணிட்டு அப்படியே இப்படி முன்னே போயிடும். அது நம்ம வைரஸ் வைரஸ்ன்னு சொல்லிட்டு மருந்து வைப்பாங்க. அதான் பேனை, அந்த பேனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த இது ஆயில் மாதிரி பூசி இருக்கு. இல்லைங்க, அது ஒரு பசங்க. இது பையன் பண்ண எத்தனை ஏக்கர் பயிர் செஞ்சிருக்குன்னு சொன்னீங்க? 70 சென்ட். 70 சென்ட். நம்ம ஊர் 40 சென்ட் மானியத்தில் போட்டேன், 30 சென்ட் என்னோட சொந்த காசில் போட்டேன். இப்போ 70 சென்ட் போறேன்னா இந்த மாதிரி பந்தல் போனால் சுமார் எவ்வளோ செலவு வருங்க? 2.5 லட்சத்துக்கு மேலே வரும். இப்போ 2.5 லட்சம் நான் போடும்போது 650 ரூபா கல்லு குச்சம். சரி, 1100 ரூபா இந்த கல்லு குச்சம், 850 ரூபா அந்த சுத்துக்கால. சொல்லுங்கண்ணா. நம்ம ஊர் பேர் புதுப்பட்டி, நாங்கள் இருக்க இந்த இடத்துக்கு பேர் மெய்ஞானபுரம். மெய்ஞானபுரம் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாஸ்திரம் பக்கத்தில் மெய்ஞானபுரம். மெய்ஞானபுரம். நம்ம பேருங்கண்ணா? என்னோட பேர் கலைச்செல்வன். கலைச்செல்வன். ஒரு விவசாயி காய்கறிகளை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனலை இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாமுங்க. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.